திமுக அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருப்பவர் பெரிய கருப்பன். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பெரிய கருப்பன் 1959 December 30 அரளிக்கோட்டை என்னும் கிராமத்தைச் சேர்ந்த கருத்தன் ராஜாமணி தம்பதிக்கு மகனாக பிறந்தார். பள்ளி படிப்புக்கு பிறகு சென்னையில் இருக்கும் நியூ காலேஜில் பிகாம் பட்டமும் அதைத் தொடர்ந்து சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டமும் பயின்றார். அடிப்படையில் வழக்கறிஞரான பெரிய கருப்பன் மாணவர் பருவத்திலிருந்தே திராவிட இயக்க கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் இணைந்து அரசியலில் ஈடுபட துவங்கினார். படிப்படியாக வளர்ந்து 1999 சிவகங்கை மாவட்டத்தின் திமுக செயலாளராக உயர்ந்தார் பெரிய கருப்பன். 2006 திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெரிய கருப்பன் அப்போது அமைந்த திமுக அமைச்சரவையில் குடிசை மாற்று வீட்டு வசதி அமைச்சராக நியமிக்கப்பட்டார். பின்பு அறநிலையத்துறை இவரிடம் கொடுக்கப்பட்டது. 2006 முதல் 2011 வரையிலான தமிழ்நாடு அறநிலையத்துறை பல திட்டங்களையும் புதிய மாற்றங்களையும் கொண்டு வந்திருந்தது. குறிப்பாக அனைத்து சாதியினரும் தமிழ்நாட்டில் இந்து சமய திருக்கோயில்களில் அர்ச்சகராகலாம் என்று திமுக அரசு முடிவு செய்து அவசர சட்டத்தையும் இயற்றியது. இதில் சைவ வைணவ ஆகம பாடங்களில் ஓராண்டு பட்டயம் பெற்ற 207 பேர் அர்ச்சகர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். பிற்காலத்தில் இந்த முடிவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு இந்த சட்டமும் முடங்கிவிட்டது. 2006 முதல் 2008 வரையிலான காலகட்டத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் 2190 கோயில்கள் சீரமைக்கப்பட்டு குடமுழுக்கும் நடத்தப்பட்டிருந்தது. பெரிய கருப்பன் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மட்டும் சுமார் 5000 கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருந்தன. தேர்களும் புதுப்பிக்கப்படும் முயற்சிகளையும் பெரிய கருப்பன் மேற்கொண்டார். அந்த 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 240 தேர்கள் புதுப்பிக்கப்பட்டு வீதிகளில் ஓடத் தொடங்கின. குறிப்பாக திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் அம்மனுக்கு என புதிய தேர் செய்யப்பட்டு வெள்ளோட்டமும் நடத்தப்பட்டது. இதன் பலனாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு அதுவரை யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்த பல கோயில்கள் புனரமைக்கப்பட்டன. 2006 கிராம கோயில் பூசாரிகள் நலனுக்கென நல வாரியம் அமைக்கும் முயற்சியையும் இந்த சமயத்தில்தான் மேற்கொண்டார். பூசாரிகள் நல வாரியத்தில் பதிவு செய்திருக்கும் பூசாரிகளின் வாரிசுகளுக்கு திருமணத்துக்கு நிதி உதவி, மகப்பேறு நிதி, படிப்பு உதவித்தொகை, ஈமச்சடங்க நிதி உதவி போன்றவையும் வழங்கப்பட்டன. 2008 திருக்கோயில்களில் புனரமைப்பு பணிகள் செய்வதற்காக ஆண்டுதோறும் அரசாங்கம் வழங்கும் மானியத் தொகை 75 லட்சம் ரூபாயிலிருந்து 3 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டது. புராதன சின்னங்கள் புனரமைப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு ஆலயங்களில் இருந்த பழமையான ஓவியங்கள் சிற்பங்கள் புதுப்பிக்கப்பட்டன. கருணாநிதி தலைமையிலான பெரிய கருப்பனின் அறநிலையத்துறை காணாமல் போன சிலைகளை மீட்பதற்கான பணிகளையும் மேற்கொண்டது. அவரது பணிக்காலம் முடிவடைந்த ஆண்டில் மட்டும் சுமார் 10க்கும் மேற்பட்ட சிலைகள் மீட்கப்பட்டன. 2011 சட்டமன்ற தேர்தலிலும் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியிலேயே போட்டியிட்டார் பெரிய கருப்பன். அந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிரான அலை பெரிதாக வீசியது. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி 31 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்திருந்த அந்த தேர்தலிலும் பெரிய கருப்பன் திருப்பத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி அதிமுக வேட்பாளர் ராஜகண்ணப்பன் தொடுத்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டு பெரிய கருப்பனின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. அடுத்து நடைபெற்ற 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களிலும் திருப்பத்தூர் தொகுதியிலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் பெரிய கருப்பன். தொடர்ச்சியாக 4 முறை வெற்றி பெற்றிருக்கும் பெரிய கருப்பன் இந்த முறை அமைந்திருக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பத்தூரில் பெரிய கருப்பனின் தொடர் வெற்றிக்கு காரணம் அவரது செல்வாக்குதான். பெரிய கருப்பன் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் சிவகங்கைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டமும் செயல்படுத்தி மக்களின் மனதில் தவிர்க்க முடியாத அளவுக்கு சிம்மாசனமிட்டு அமர்ந்து கொண்டார். மேலும் விழாக்கள், திருமணம், சுப நிகழ்வுகள் பலவற்றிலும் துக்க நிகழ்வுகளிலும் தவறாமல் கலந்து கொள்ளும் வழக்கத்தையும் வைத்திருக்கிறார். 2006 முதல் 2011 வரையிலான தனது காலகட்டத்தில் அறநிலையத்துறையை எப்படி சிறப்பாக செயல்பட வைத்தாரோ அதைவிட சிறப்பாக ஊரக வளர்ச்சித்துறையில் செயல்படுவார் என்பதை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.